வெல்கம் டு லடூஸ் கிச்சன். எங்கள் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கூடிய அந்த பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம லட்டூஸ் கிச்சனில் சூப்பரான பாயசம் ரெசிபீஸ் தான் பார்க்க போகிறோம். இப்போ நம்ம மொதோவாக பார்க்க போகிறது குக்கரில் செய்யக்கூடிய பால் பாயசம் ரெசிபி தாங்க. இது ரொம்ப டேஸ்டாக இருக்கும். அதுவும் கேரளா ஸ்பெஷலில் செய்யக்கூடிய பால் பாயசம், கோவிலில் எல்லாம் பிரசாதமாக கொடுப்பாங்க, அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குங்க. இது இப்போ எப்படி செய்யலான்னு பார்க்கலாங்களா? இதுக்கு நான் ஒரு 5 லிட்டர் குக்கர் எடுத்துருக்குறேங்க. கண்டிப்பாக இவ்வளோ பெரிய குக்கர் கண்டிப்பாக தேவைங்க. இதுக்கு நான் 1 லிட்டர் பால் ஊற்றிக்கிறேங்க. கொஞ்சம் பெரிய குக்கராக இருந்தால் தான் அந்த பால் வழிஞ்சு வராமல் பொங்கி வராமல் இருக்கும். இப்போ 1 லிட்டர் பால் ஊற்றி சூடானோடனே இதுக்கு நான் 1/2 கப் பச்சரிசி தான் எடுத்து வச்சுருக்குறேங்க. 1/2 கப் பச்சரிசிக்கு 1 கப் சர்க்கரை சேர்த்துக்கிறேங்க. இப்போ பச்சரிசியை நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கலாங்க. இப்போ பால் லைட்டாக சூடானோடனே அந்த 1/2 கப் பச்சரிசி அதில் சேர்த்துக்கலாங்க. இது கூடவே 1 கப் சுகர் சேர்த்துக்கிறேங்க. இப்போ நீங்கள் சுகர் வேணாம்னு நினச்சாலும் நாட்டு சர்க்கரை போட்டுக்கலாங்க. இதெல்லாம் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாங்க. 1 பிஞ்ச் உப்பு சேர்த்துக்கலாங்க. உப்பு சேர்த்துறப்ப அந்த டேஸ்ட் வந்து கொஞ்சம் நல்லா என்ஹான்ஸ் பண்ணி கொடுக்கும். எல்லாம் சேர்ந்து நல்லா கரைஞ்சி விட்டுக்கலாங்க. சர்க்கரையெல்லாம் நல்லாவே கரைஞ்சிக்கணும். இப்போ நல்லா கொதிக்க ஆரம்பித்து பொங்கி வர ஸ்டேஜில் இப்போ நம்ம லிட்டை போட்டு க்ளோஸ் பண்ணிக்கலாங்க. இப்போ அந்த ஸ்டீம் ஃபுல்லாக வெளியே வர நேரத்தில் தான் நம்ம விசில் போடணுங்க. இப்போ விசில் போட்டுக்கலாங்க. இப்போ நான் ஃபுல் ஃப்ளேமில் வச்சுருக்கிறேன். அது அப்படியே லோ ஃப்ளேமுக்கு கொண்டு வந்துடலாங்க. அப்புறமா 25 மினிட்ஸ் நம்ம லோ ஃப்ளேம்லேயே வச்சு எடுத்துக்கணுங்க. 2 விசில் 3 விசில் வந்தாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க. இப்போ பாருங்கள், நம்ம குக்கர் பால் பாயசம் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. கேரளா கோயிலெல்லாம் இந்த மாதிரி டேஸ்டான பால் பாயசம் தாங்க கொடுப்பாங்க. அதில் நெய் அந்த மாதிரி எதுவுமே இருக்காதுங்க. முந்திரி திராட்சை எதுவுமே சேர்த்தலை. ஆனால் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குங்க. அந்த அரிசி கூட பால் சேர்ந்து வேகிறப்போ ரொம்ப டேஸ்ட்டாக இருந்துச்சுங்க. சூப்பரான குக்கர் பால் பாயசம் ரெடி ஆயிடுச்சு. குருவாயூரில் ஸ்பெஷலாக செய்யக்கூடிய பால் பாயசம் இந்த மாதிரி டேஸ்ட்லேயே இருக்குங்க. இது இந்த பால் பாயச ரெசிபியை நீங்கள் எல்லாருமே கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக கமெண்ட் பாக்ஸில் உங்கள் வேல்யூபிளான கமெண்ட்ஸை போஸ்ட் பண்ணுங்கள். அடுத்ததாக நம்ம பார்க்க போகிறது ஹெல்த்தியான ஓட்ஸ் பாயசம். நார்மலாக நம்ம ஓட்ஸ் செஞ்சு கொடுக்குறப்ப குழந்தைங்க யாருமே எடுத்துக்க மாட்டாங்க. இந்த மாதிரி பாயசம் டைப்பில் கொஞ்சம் டேஸ்ட் டிஃபர் பண்ணி கொடுக்குறப்போ சீக்கிரமாகவே எல்லாருமே சாப்பிடுவாங்க. அதுவும் குட்டி குழந்தைங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. இப்போ சுவையான ஓட்ஸ் பாயசம் எப்படி செய்யலான்னு பார்க்கலாங்களா? இதுக்கு ஒரு பேன் வச்சுக்கலாங்க. அந்த பேன் சூடானோடனே அதில் 2 டீஸ்பூன் நெய் ஊற்றிக்கலாங்க. இதில் நான் முந்திரி பருப்பு திராட்சைக்கு பதிலாக இப்போ நான் பாதாம் சேர்த்துருக்கேங்க. லைட்டாக 2-3 பீசஸாக கட் பண்ணி அந்த நெய்யில் ரோஸ்ட் பண்ணிக்கலாங்க. இது இன்னும் கொஞ்சம் ஹெல்த்தியாக இருக்குங்க. இது கூடவே 1/2 கப் ஓட்ஸ் எடுத்து அந்த நெய்யில் லைட்டாக ஒன்று ரோஸ் பண்ணிக்கலாங்க. மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க. ஓட்ஸ் சீக்கிரமாக அடி பிடிச்சிருங்க. அதனால் மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு ரோஸ் பண்ணி எடுத்து அப்புறமா நம்ம பாயசம் செஞ்சோம்னா ரொம்ப வாசனையாக இருக்குங்க. இப்போ அவ்வளோதான், ரோஸ்ட் ஆகிடுச்சுங்க. இதை ஒரு பிளேட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாங்க. அடுத்ததான் அந்த பேனில் நம்ம பால் 2 கப் சேர்த்துருக்கோங்க. 1/2 கப் ஓட்ஸுக்கு 2 கப் பால் எடுத்துருக்கோங்க. பால் நல்லா கொதிச்சு வர நேரத்தில் வாசனைக்காக 1/2 டீஸ்பூன் ஏலக்காய் தூள் சேர்த்துக்கலாங்க. இதை நல்லா கலந்து விட்டுக்கலாங்க. அந்த ஏலக்காய் ஃப்ளேவர் எல்லா பக்கமுமே வர மாதிரி நல்லாவே கலந்து விட்டு கொதிச்சு வரணுங்க. இந்த ஸ்டேஜில் நம்ம இப்போ வறுத்து வச்ச ஓட்ஸும் அந்த பாதாமும் சேர்த்து நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாங்க.
ஒரு 3 to 5 minutes குள்ளார அந்த ஓட்ஸ் நல்லாவே வெந்துருங்க. இப்போ பாருங்கள் நல்ல க்ரீமியான டெக்ஸ்சர் வந்துருச்சு, ஓட்ஸும் நல்லா வெந்துருச்சுங்க. அடுத்ததான் நம்ம தேவைக்கேற்ப சர்க்கரை சேர்த்துக்கலாங்க. இப்போ நான் 1/2 கப்புக்கு 1 கப் சர்க்கரை எடுத்திருக்கேன். நீங்கள் நாட்டு சர்க்கரை வேணாலும் இதில் சேர்த்துக்கலாங்க. இதை நல்லாவே ஒன்று கரைச்சி விட்டுக்கலாங்க. நம்ம ஓட்ஸ் பாயசம் வைக்கிறப்ப கொஞ்சம் நல்ல லிக்விடாகவே வச்சா போதுங்க, அது ஆற ஆற ரொம்ப கெட்டியாயிரும். அதனால் ஓரளவுக்கு லிக்விடாக இருந்தாலுமே நல்லா தான் இருக்குங்க. இப்போ நல்லா கரைச்சி விட்டுக்கலாங்க. ஒரு 3-4 நிமிஷம் நல்லா கொதிக்க வச்சு எடுத்துக்கலாங்க. மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க. இப்போ நல்லாவே வெந்துருச்சுங்க, ரொம்ப க்ரீமியான ஒரு டெக்ஸ்சர் வந்துருச்சு. ஓட்ஸ் பால் அந்த சர்க்கரை எல்லாம் சேர்ந்து நல்லா கரைஞ்சிருச்சுங்க. சுவையான ஹெல்த்தியான ஓட்ஸ் பாயசம் சீக்கிரமாகவே செஞ்சிடலாங்க. இது எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க. ஹெல்த்தி ஓட் பாயசம் ரெடி ஆயிடுச்சு. இந்த ரெசிபியை நீங்கள் எல்லாம் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ பதாமெல்லாம் சேர்த்தனால இன்னுமே டேஸ்டாக இருந்துச்சுங்க. நம்ம சேனலில் வர ரெசிபிஸ் எல்லாம் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் வேல்யூபிளான கமெண்ட்ஸையும் போஸ்ட் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணால் மட்டும் பத்தாதுங்க, ஆளுங்கிற ஆப்ஷனையும் பெல்லுங்கிற ஆப்ஷனையும் கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் மை வீடியோ.